மாணவர்களே, எக்ஸிஸ் 1.8 ப்ராப்ளம் நம்பர் 23 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் 1273 0146 00 λ-7 μ+5. The system has infinitely many solution if, அதாவது ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பினுடைய விரிவுபடுத்தப்பட்ட அணியானது 1273 0146 00 λ-7 μ+5 மற்றும் தொகுப்பானது எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருந்தால் அப்படிங்கிறாங்க. சரி, நான் நேரடியாக கணக்கே வர்றேன். இங்கே பாருங்க, 1273 0146 00 λ-7 μ+5 இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபிக்கு என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டா, எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருந்தால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறான். எப்போ எண்ணற்ற தீர்வுகள் இருக்கோ அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, இங்கே பாருங்கள், இந்த இடம் ஜீரோ ஆகாமல் இந்த இடத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தால இது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னா யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு. இங்கே ஜீரோ ஆகி இங்கே நாட் ஈக்குவல் டு ஜீரோனா தீர்வுகள் இல்லை, ரெண்டுமே ஜீரோ ஆகிடுச்சுன்னா எண்ணற்ற தீர்வுகள். அப்போ இதுவும் ஜீரோ ஆகணும், இதுவும் ஜீரோ ஆகணும். அப்போ என்ன, இந்த லைன் பூரா ஜீரோ ஆயிரும். ரேங்க் ஆஃப் ஏபி 2 தான் வரும், ஏக்கு 2 தான் வரும். ரேங்க்கு சமம் 2 < 3 ஆகும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ இது எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருந்தால் இந்த ரெண்டு இடமே ஜீரோ ஆகணும். அதான் சொல்கிறான், rank of AB is equal to rank of A less than N, that is 3. மூன்றை விட குறைவாக இருந்ததுன்னா அது எண்ணற்ற தீர்வுபட்டு இருக்கும். அப்போ இந்த ரெண்டு இடமே ஜீரோ. அப்போ λ-7 = 0 λ = 7. அதே போல் μ+5 = 0 μ = -5. எந்த ஆன்சர்? 4th ஆப்ஷன். அவ்வளோதான் ஆன்சர்.